அதிகாரம் மருத்துவ குழு கலைப்பதற்கு உரிய அதிகாரம் மருத்துவ குழு கருக்கலைப்பதற்கு இந்த மருத்துவக்குழு கருக்கலைவினால் கர்ப்பிணி பெண்ணுக்கு அபாயம் ஏதுமில்லை என்று கருதும் போது மறு தெரிவிக்கலாம் என்றும் கரு வளர அனுமதிக்கப்பட்டால் அது மாறுபட்டோ அல்லது சிதைந்து போக வாய்ப்பு உண்டு என்று கருதும் போது கருக்கலைப்புக்கு அனுமதி அளிக்கலாம் என்றும் விதிகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை தடுப்பாளையத்தை சேர்ந்த சுதந்திர போராட்ட வீரர் தியாகி மலையாளி வெங்கடபதி எத்தலவர் அவர்களுக்கு சிலை மற்றும் அரங்கம் அமைப்பது தொடர்பாக செய்தித்துறை அமைச்சர் மு. பே. சாமிநாதன், ஆதிநாடு நலத்துறை அமைச்சர் கயல்மொழி செல்வராஜ் ஆலோசனை நடத்தினர். உடுமலைப்பேட்டை நகராட்சி திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் வினித், செய்தித்துறை இயக்குநர் ரேசிரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அதைத் தொடர்ந்து உடுமலைப்பேட்டை நகராட்சி மற்றும் திருமூர்த்தி அணை பகுதிகளில் சிலை மற்றும் அரங்கம் அமைக்க இடத்தை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் திருச்சி மக்கள் தொடர்பு அலுவலகம் சார்பில் திருச்சி புள்ளம்பாடி புதுப்பாளையத்தில் தூய்மை இந்தியா இயக்கம், கொரோனா தடுப்பு பணி மற்றும் 75வது சுதந்திர ஆண்டு விழா கொண்டாட்டங்கள் ஆகியவை குறித்து சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திருச்சி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை உதவி திட்ட அலுவலர் வீரமலை, புள்ளம்பாடி ஒன்றிய குழு தலைவர் ரஷ்யராஜேந்திரன், திருச்சி கடலமர அலுவலர் கே. தேவி பத்மநாபன், திருச்சி கடலமர உதவியாளர் கே. ரவீந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பேசினர். நேரு யுவ கேந்திரா சார்பில் பிளாஸ்டிக் குப்பைகளை அகற்றும் தூய்மை பணி நடைபெற்றது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் பொது இடங்களில் குப்பை மற்றும் கட்டுமான கழிவுகளை கொட்டிய நபர்களிடமிருந்து கடந்த 3 நாட்களில் 643,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது. இந்த அபராத தொகை பொது இடங்களில் குப்பை கொட்டிய 507 பேர், பொது இடங்களில் கட்டுமான கழிவுகளை கொட்டிய 123 பேர் ஆக மொத்தம் 630 பேரிடமிருந்து வசூலிக்கப்பட்டுள்ளது என்று சென்னை மாநகராட்சி செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மாநகராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை துணை விதிகள் 2019 குப்பைகள், கட்டுமான மற்றும் இடிபாடு கழிவுகள், தோட்ட கழிவு, மரக்கழிவு கொடுப்பவர்கள் ஆகியோருக்கு 500 ரூபாய் முதல் 5,000 ரூபாய் வரை அபராதம் வசூலிக்க வகை செய்யப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் ஜெய்ஸ் முகமது அமைப்பைச் சேர்ந்த தீவிரவாதி பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொண்டனர். புல்வாமா மாவட்டத்தில் உள்ள திரால் பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை தொடர்ந்து பாதுகாப்பு படையினர் அந்த பகுதியை சுற்றி வளைத்தனர். இதனைத் தொடர்ந்து நடந்த துப்பாக்கிச் சண்டையில் தீவிரவாதி ஒருவர் கொல்லப்பட்டார். அவரது பெயர் ஷமீம் ஷோஃபி என்பதும் ஜெய்ஸ் முகமது அமைப்பின் உள்ளூர் கமாண்டராக செயல்பட்டு வந்ததாகவும் பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர்.